ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்க நண்பர்களே. இந்த உலகில் பல்வேறு இனக்குழுவைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களின் பெரும்பாலான மக்கள் தங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற வரலாற்று ரீதியான கலை பொக்கிஷங்களை பாதுகாத்து வருகிறார்கள். இதன் மூலம் தங்களின் இன மக்களின் பெருமையை அடுத்தடுத்த தலைமுறைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதே போன்று இந்திய தொழில் துறையினர் தொடர்ந்து நம் இந்தியாவில் அகழ்வாராய்ச்சிகளை செய்து பல அரிய பொக்கிஷங்களை வெளிக்கொண்டு வந்தார்கள். இந்திய தொழில் துறையினர் சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்ட போது மகாபாரத காலத்தைச் சேர்ந்த பொருட்கள் திடீரென்று பூமியில் இருந்து வெளியே வந்தன. மகாபாரத காப்பியத்தில் குறிப்பிட்ட 35க்கும் மேற்பட்ட நகரங்கள் இப்போதும் உயிர்ப்போடு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர் ஆயுதங்கள், நாணயங்கள், பாத்திரங்கள், முத்திரைகள் போன்றவை இந்திய தொழில் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கண்டெடுக்கப்பட்ட 4000 ஆண்டுகள் பழமையான மகாபாரத காலத்தைச் சேர்ந்த ஆயுதங்கள் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மத வழியாக எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். மகாபாரதம் இந்த உலகில் தோன்றிய மகத்தான இதிகாசமாகும். வாழ்வின் சாராம்சத்தை தொழியும் தொய்வில்லாது புகட்டிய வரலாற்று ரீதியான காப்பியமாகும். ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட அநீதியை மையக்கருவாக கொண்டு உலகத்தையே ஒழுக்கிய ஒரு உன்னத காவியம் மகாபாரதம். இந்தியர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. குருச்சேத்திர போரின் போது அர்ஜுனுக்கு உபதேசம் செய்த கிருஷ்ணரின் பொன் மொழிகள்தான் பகவத்கீதையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த மகாபாரத நிகழ்வு வெறும் கற்பனை தான், அது உண்மை சம்பவம் கிடையாது என்று நாத்திக வியாதிகளும் மாற்று மாற்றைச் சேர்ந்த சில நபர்களும் கூறி வந்தார்கள். ஆனால் சமீபத்தில் இந்திய தொழில் துறையினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடத்திய அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் மூலமாக மகாபாரதம் உண்மையில் நடந்திருக்கிறது, இது கட்டுக்கதை கிடையாது என்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது. இந்த ஆய்வில் 4000 ஆண்டுகள் பழமையான போர் வாள்களின் பகுதிகள், உடைந்த அம்புகள், ஈட்டியின் உடைந்த பாகங்கள், சேர்ந்த நிலையில் ரதம் மற்றும் தங்க மணிகள் போன்றவற்றை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த பொருட்கள் அனைத்துமே மகாபாரத காலத்தோடு தொடர்புடையது என்று ஆய்வின் முடிவில் உறுதியாகியிருக்கிறது. தொல்பொருள் ஆய்வாளர்கள் செப்பு ஆயுதங்கள் பற்றி ஆராய்ச்சியின் முடிவுகளால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பழங்காலத்தில் கூட இந்திய போர் வீரர்கள் அதிநவீன ஆயுதங்களை வைத்து சண்டை இட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். அந்த காலத்து வாள்கள் சுமார் 4 அடி நீளத்தில் இருந்தன. இந்த ஆயுதங்கள் மிகவும் கூர்மையாகவும் அதே சமயம் அதிநவீன வடிவத்திலும் இருந்தன. குருச்சேத்திரத்தில் நடந்த மகாபாரத போரிலும் இதுபோன்ற ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. உண்மையில் கடந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் கணேஷ்பூர் கிராமத்தில் விவசாயி ஒருவர் தனது 2 ஏக்கர் வயலை சமன் செய்து கொண்டிருந்தார். அப்போது மண்ணுக்கடியே ஏராளமான செப்பு வாள்கள் மற்றும் பண்டைய காலத்தைச் சேர்ந்த ஆயுதங்கள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த ஆயுதங்கள் அனைத்துமே ஒருவேளை தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கலாம், அது உண்மையிலேயே விலையுயர்ந்த பொக்கிஷம் என்று எண்ணி விவசாயி இந்த பொருட்கள் அனைத்தையும் தன் வீட்டில் மறைத்து வைத்தார். விவசாய பண்ணையிலிருந்து திடீரென்று பொக்கிஷம் கிடைத்த தகவல் அந்த பகுதி முழுதும் தீயாக பரவியது. அதன்பின் இது தொடர்பாக ஒருவர் போலீசுக்கு தகவல் கொடுக்க இந்த விவகாரம் இந்திய தொழில் துறையின் கவனத்துக்கு வந்தது. இந்திய தொழில் துறையினர் விவசாயியிடம் இருந்து ஆயுதங்களை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் அவரது வயலிலும் தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தினார்கள். விவசாயி வயலில் கிடைத்த ஆயுதங்களை ஆய்வுகள் செய்து பார்த்த பின் தொழில் துறையினர் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்த ஆயுதங்கள் 4000 ஆண்டுகள் பழமையானது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இந்திய தொழில் துறையின் இயக்குனர் புவன் விக்ரம் அவர்கள் இந்த செப்பு ஆயுதங்கள் அனைத்துமே உண்மையில் துவாபரக காலத்தை சார்ந்தவைதான் என்று அடித்து கூறுகிறார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தளிப்புங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களை கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.